சென்னை அரசு பள்ளி மாணவிகளிடம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாவிஷ்ணு அண்மையில் அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பிற்போக்குத்தனமான வாதங்களையும் முன்வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதை தட்டிக்கேட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை இழிவுபடுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசியுள்ளார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரை காவல்துறையினர் சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி மகாவிஷ்ணுவை 14 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாவிஷ்ணுவின் வழக்கறிஞர் பாலமுருகன், தீவிரவாதியை கைது செய்வதைப் போல 200 போலீசாரை குவித்து விசாரணை என்ற பெயரில் அலைக்கொழுத்துள்ளதாகவும் அனைத்தையும் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் கூறினார். கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் விமான நிலையம் சென்று அவரை செக்யூர் பண்ணி கூட்டி வர அளவுக்கு அவர் ஒரு பெரிய சமூக விரோதியோ இல்ல தீவிரவாதியோ கிடையாது. திங்கள் இல்ல செவ்வாய்க்கிழமை அது பெயில் பிடிச்சுன்னு கேரிங் வரும். ஃபர்தராக எந்தெந்த ஸ்டேஸில் எஃப்ஐஆர் போட போறாங்கன்னு தெரியல. ஸோ அவர் எந்த ஒரு தவறும் செய்யாதனால தான், அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாதனால தான் அவர் நேரடியாக சொல்லிட்டு அப்பியர் ஆனார். ஆனால் போலீஸ்காரங்க அவரோட வாக்குமூலம் வாங்குறேன் அவரை விசாரிக்கிறேன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக அவரை அங்கே இக்குன்னு அலக்கழிச்சு அவரை பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கி கடைசியாக இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை ரிமாண்ட் செஞ்சுருக்காங்க. நான் பெயில் செக்ஷன் போடலை எல்லாமே, அதாவது 5 வருடங்களுக்கு கீழ் தண்டனை பெறக்கூடிய செக்ஷனாக தான் எல்லா செக்ஷனும் 5 செக்ஷனுமே போட்டிருக்காங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.